இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி என்பது அந்த செய்தி அரிசி இறக்குமதிக்கான வரையறை தற்போது தற்காலிகமாக நீக்கப்பட நிலையில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் அரிசி தனியார் அரிசி இறக்குமதியாளர்களோட இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்கத் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது சந்தை நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை நீ தீர்வாக தனியார் இறக்குமதியாளர்கள் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் இம்மாதம் நான்காம் தேதி அனுமதி வழங்கியது இதற்கமைய கடந்த பத்தாம் தேதி முதல் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை வரையான காலப்பகுதியில் மாத்திரம் தனியார் இறக்குமதியாளர்கள் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் அரிசி தரையிறக்கப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்திருக்கிறது அந்த அடிப்படையில் தொகை விலையில் தொடர்பில் காணப்படும் சிக்கல்களால் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சந்தைக்கு விநியோகிக்க முடியாத நிலைமை காணப்படுவதாக புறக்கோட்டை அரிசி வர்த்தகர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் கொள்கை இதில் தீர்மானித்த நிலையில் அவற்றில் முதல் தொகையாக ஐநூற்று மணிக்கும் ஐயாயிரத்தி இருநூறு மேட்ரிக் டன் அரிசி நாளை மறுதினம் திங்கட்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைவிருக்கிறது வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு இதனை குறிப்பிட்டிருக்கிறது அரிசியை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையை சுற்றி வளைக்கும் சோதனை நடவடிக்கை நுகர் அதிகார சபை முன்னெடுத்திருக்கிறார்கள் இதற்கமய கடந்த வாரம் முதல் இன்று அதாவது நேற்று மாற்றம் நாடாவிருதியில் இருநூறு சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதோடு நாளை மறுதினம் திங்கட்கிழமை முதல் நடவடிக்கையில் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்த விடயங்களும் இருப்பதை